நைவ் டாக் எப்பவுமே எனர்ஜியா ஸ்டார்ட் பண்றோம். என்னடா இவ்வளவு டல்லா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்று நைட்ல இருந்து என்னன்னு தெரியல, எனக்கு தூக்கமே இல்லை. நாடு ராத்திரி அதாவது ஒரு ஹேஷ்டாக் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, ப்ரே ஃபார் நேசமணி அப்படின்னு. இன்னும் எவ்வளவு நேசமணி இந்த உலகத்துல நம்ம பார்க்க போறோமோ, எவ்வளவு நேசமணிக்கு இந்த மாதிரி நிகழ்வு நடக்க போமோ அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு. ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு ஒரு தொழிலை செஞ்சு அதுல முன்னேறி ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துற அளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் தனக்கு ஒரு முதல் கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு, ஏதாவது 1,00,000 ரூபாய் கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கேங்கிற ஒரு சந்தோஷத்துல ஒருத்தர் வேலையை பார்க்கும்போது, அப்போ ஒரு நடந்த ஒரு துரதிருஷ்டமான ஒரு சம்பவம் பாத்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையை மாத்திருச்சு அப்படின்னு தான் சொன்னோம். அதை கேட்டு எனக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி முன்னேறுன்னு ஆசைப்படுற இந்த மாதிரி சில பேருக்குலாம் அவர் உதாரணமா முன்னுதாரணமா இருந்தாரு, அவருக்கே இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துருச்சு அப்படிங்க நினைக்கும் போது மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. துக்கம் வந்து தொண்டை அடைக்குது அப்படின்னு தான் சொன்னோம். கஷ்டப்பட்டு ஒரு 1,00,000 ரூபாய் கான்ட்ராக்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பிக்கையில் வேலையை ஆரம்பிக்கும் போது அவர் பண்ண ஒரே ஒரு தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரெண்டு பேரை அப்பன்டிஸா சேர்த்துதான், சந்திரு பிளஸ் அப்புறம் இன்னொரு பேரை வந்து பாத்தீங்கன்னா அப்பன்டிஸா சேர்த்தாரு. பிளஸ் சேர்த்ததுக்கு மட்டும் இல்லாம இன்னொரு என்ன பண்ணாருன்னா, தன்னோட அண்ணன் பையனையும் துணைக்காக கூப்பிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாரு. அவர் என்ன பாத்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங் கான்ட்ராக்ட் தான் நடத்திட்டு இருந்தாரு. அப்ப வந்து பெயிண்டிங் கான்ட்ராக்டுக்காக அந்த ஒரு அரண்மனைக்கு போய் அவங்க செய்யும் போது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட அண்ணன் பையனை பாத்தீங்கன்னா ஒரு ஆணி கொடுங்க சொல்லியிருக்காரு. ஒரு ஆணி கொடுங்க, ஏன்னா அவர் பெயிண்டிங் பண்ணும்போது அந்த ஆணிலாம் இருக்க முடியாது, தேவையில்லாத ஆணிலாம் வேணாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில, தம்பி தேவையில்லாத ஆணி எல்லாத்தையுமே நீ கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் சொல்லியிருக்காரு. அவரும் அது பண்றேன்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அது தவறுதலா சுத்தி வந்து இவரு மண்டையில விழுந்துருச்சு. விழுந்த அவரு அந்த நிமிஷமே மயக்கத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு நான் சொன்னோம். கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜ் போற அளவுக்கு மயங்கிட்டாரு. அவருக்கு அப்பொழுது ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்து பார்த்தாலும் அவர் எதுவும் பண்ண முடியாம இப்போ ஒரு ஃபேமஸான ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து அவர் அட்மிட் பண்ணிருக்காங்க. அவரை பார்க்க நிறைய தலைவர்கள் நிறைய பேர் வந்து வந்துட்டு இருக்காங்க. சில பேர் சொல்றாங்க அவர் நல்லா இருக்காரு, அவர் இட்லி எல்லாம் சாப்பிட்டு இருக்காரு, அவர் நல்லா தான் இருக்காரு, அவர் வந்து பேசுறாரு, ரெண்டு வார்த்தை எல்லாம் சொன்னாரு, வாழ்த்து எல்லாம் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே அவரை பார்க்காது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் எப்படி இருக்காரு என்னன்னு தெரியாம மக்கள் ரொம்ப கவலையில இருக்காங்க. என்ன நடக்குமோ தெரியாம மக்கள் ரொம்ப அச்சத்துல இருக்காங்க, ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். நானுமே ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த விஷயம் கேள்விப்பட்டது எனக்குமே ரொம்ப மன உளைச்சல், ரொம்ப மன அமைதி இதே இல்லாம ரொம்ப அடுத்தது காலான அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி ஒருத்தவங்க யாராவது முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தடங்கள் வருது, இந்த மாதிரி எத்தனை நேசமணி இந்த உலகம் பார்க்க போகுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. போதும் போதும், ரொம்பவே ட்ரை பண்ண கொஞ்சம் சீரியஸா பேசலான்னு. நேரத்துல வந்து ட்ரெண்டிங்கா இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அந்த நேசமணி அப்படிங்கிற ஹாஷ்டாக் ரொம்ப ட்ரெண்டிங்கா இருந்துச்சு. இது எப்படி நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது துபாயில இருக்கிற ஒரு நண்பர் என்ன பண்ணார்னா, அதாவது சிவில் டிபார்ட்மெண்ட் ஆக்சுவலா அங்க ஒரு குரூப் இருக்கு, இன்ஜினியரிங் குரூப். அந்த குரூப்ல வச்சிருந்தவங்க ஒருத்தவங்க வந்து கேட்டிருக்காங்க, ஹேமர் அதாவது சுத்தியல் போட்டோ போட்டுட்டு வந்து இதுக்கு தமிழ்ல என்ன உங்க லாங்குவேஜ் உங்க கண்ட்ரில இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டோன்னே அவருக்கு வந்து காமெடியா இதுக்கு பேர் சுத்தியல்னு சொல்லுவாங்க, இது வந்து டங் டங்னு சத்தம் கேட்கும். இவர் வந்து பாத்தீங்கன்னா நேசமணி அப்படிங்கிற ஒரு தலையில அடிபட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்துல ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் போயிட்டாரு அப்படின்னு ஒரு ட்ரீட் பண்ணாரு. அவருக்கு பதில் அடிக்கிற மாதிரி அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியா அவருக்கு என்னாச்சு, அவர் வந்து கொஞ்சம் பத்திரமா பாத்தீங்க, அவர் நல்லா இருக்கணும், பிளே பார் சி ப்ரே பார் நேசமணி அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக் வந்து சும்மா போட்டுவிட்டாங்க. அது அடுத்து அது நம்ம ஊர் பசங்களுக்கு தான் நம்ம ஹியூமர் ஜாஸ்தி. அடுத்து நிறைய மீம்ஸ் நிறைய அரசியல் ட்ரெண்டிங் அப்படின்னு நிறைய மீம்ஸ் அதை தாண்டி வந்துகிட்டே இருக்கிறப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு கட்டத்துல பெரிய ட்ரெண்டிங் ஆகி இந்தியா லெவல்ல நம்பர் ஒன் ட்ரெண்டிங்ல வந்து நிற்குது. வேர்ல்ட் லெவல்ல ஒரு 5,000 இடமோ 6,000 ட்ரெண்டிங்ல வேற லெவல்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். நம்ம பசங்களோட ஹியூமரை அடிச்சுக்கவே முடியாது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் இது. மறக்கவே முடியாது வடிவேல் சார் வந்து எப்பவுமே அவர் எந்த கேரக்டர் பண்ணாலும் அவர் மனசுல நிற்கும். சொல்ல போனா நம்ம வீரபாவு கேரக்டர்ல இருந்து இன்னும் நிறைய கேரக்டர் சொல்லலாம், அந்த கட்ட கைப்புள்ள அப்படிங்கிற கேரக்டர், அதே மாதிரிதான் அந்த நேசமணி அப்படிங்கிற கேரக்டர் நம்ம மனசுல இருந்து அழியவே இல்லையாது. அப்படி ஒரு கேரக்டர் தான் பண்ணிட்டாரு. அவர் மறுபடியும் தமிழ் சினிமாவில ஒரு சூப்பர் கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு நானும் ஆசைப்படுறேன், நிறைய பேர் அவரோட ஆசை தான் அதான். சோ இதான் நடந்தது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல பயங்கரமா போயிட்டு இருக்கு. இந்த நியூஸ் வந்து கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். மறுபடியும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் வந்து நான் நாளைக்கு கண்டிப்பா போடுறேன். மறக்காம வேல்ட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நியூஸ் பிடிச்சிருந்தா எப்படி எனக்கு கமெண்ட்ஸ் வந்து கீழே சொல்லுங்க. பை ஆல் ஆஃப் யூ.